மக்கள் வந்து சொல்றாங்க இல்லையா மீட் பண்ணிருக்கோம் ஆனா அவர் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு இல்ல வரல அப்ப நீங்க கேட்டீங்களா என்ன ரீசன் நம்ம முதல்ல இருந்து பேசிருக்கோம் மக்கள்கிட்ட பேசும்போது இத மட்டுமே பேசுங்க இப்படியே பேசுங்க வந்து ஒரு வலுவான பாயிண்ட் எஸ் சரியா அந்த மாதிரி ஆனா மக்கள் வந்து சொல்றாங்க இல்லையா மீட் பண்ணிருக்கோம் ஆனா அது கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு இல்ல வரல அப்ப நீங்க கேட்டிங்களா என்ன ரீசன் அவரை ஏன் மீட் பண்ண போறீங்க வை அவருக்கு தெரியுமான்னு கேட்டுங்க சார் அவர் வந்து பிசினஸ் குள்ள பிசினஸ் பண்ணணும்னு தான் வந்திருக்காரு வைங்கிறதுக்கான ரீசன் சொல்லி இருக்கிறோம் ஆனா இதை விட அந்த வேலை முக்கியம் சொல்லி அவர் கேன்சல் பண்ணிருக்கலாம் இல்ல இல்ல நான் சொல்றது வந்துட்டு சில இடத்துல ஜெனுவினா இருக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அந்த சொல்லல பட் ஜென்ரலா வந்து நிறைய மீட்டிங் கேன்சல் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஜெனரலா மீட்டிங் கேன்சல் இல்ல நான் எதுக்கு கேக்குறேன் என்ன மாடல் சொல்லலாம் யாரெல்லாம் உங்க டீம்ல வந்து இந்த மாதிரி போனவர் கேன்சல் ஆயிட்டுனா அவரோட ஒய் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் யாருக்கு ஒருத்தரோட ஒய் தெரிஞ்சோ அவங்க மீட்டிங் கேன்சல் பண்ண மாட்டாங்க அப்படியே மீட்டிங் கேன்சல் ஆனா சரி திரும்ப போன் பண்ணி கூப்பிடுவாங்க நான் கொஞ்சம் அங்க போயிட்டேன் நீங்க நாளைக்கு வர முடியுமா நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்களோட ஒய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதும் நம்மளா ஜென்ரலா போய் இந்த ப்ராடக்ட் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் இதுல நல்ல பணம் சம்பாதிக்கலாம் நல்ல நெட்ஒர்க் இருக்கலாம் நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும் நம்ம ஒய் கிடையாது அது வந்து அன்பரசு ஒய் அது அவங்க ஒய் கிடையாது ஓகே ஓகே புரிஞ்சது சொல்றது எல்லாம் உண்மை இது எல்லாம் நடக்கும் நம்ம தமிழ்ல ஜாயின் பண்ணா நெட்ஒர்க் பண்ணா இதெல்லாம் நடக்கும் ஆனா அது உங்களோட ஒய் அவங்க ஒய் கிடையாது ஓகே அவங்க ஒய் என்னங்கிறது நமக்கு தெரியும் அவங்க அது எப்பனா நான் ஃபாலோ அப் பண்ண கூடாதுன்னு சொல்றது ஃபாலோ அப்னு ஒரு மேட்டர் இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் தெரியுமா சரி சார் நீங்க அவங்க கூட நார்மலா கம்யூனிகேஷன் இருக்கா வீட்டுல வீட்டுல பேசிட்டு இருப்போம் குழந்தை கூட பேசுவோம் அம்மா கூட பேசுவோம் மாமியார் கூட பேசுவோம் நம்ம எல்லாரும் கூட பேசிட்டு இருப்போம் அதை மாதிரிதான் அவங்க கூட பேசிட்டு இருக்கோம் என்ன போயிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இப்ப நம்ம பேசுறோம் எதுக்குன்னு தெரியாத நம்ம பேசுறோம் இதுல நான் இதுக்கு ஃபாலோ அப் பண்ண முத்திரை குத்த முடியுமா கிடையாது எனக்கு அன்பரசு பண்ணிட்டு இருக்காங்க அன்பரசு லைஃப் எப்படி இருக்கு அன்பரசு எங்க ஸ்டக் ஆயிட்டாங்க என்ன ஜெயிச்சுட்டு இருக்காங்க எது நல்ல விஷயம் எனக்கு புள்ளரிக்கு எனக்கு ஆசை எனக்கு அன்பரசு லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு எனக்கு உள்ள இருந்து ஒரு 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 தேடுதல் இருக்கு எனக்கு பிசினஸ் கிடையாது எனக்கு பிசினஸ் கிடையாது நான் கூட இன்னும் எவ்வளவு பணம் வாங்கணும் என்ன ட்ரெயினிங் எல்லாம் கொடுக்கணும் அந்த நினைப்பே கிடையாது என் மனசுல ஆள் வரைக்கும் அது கிடையாது இது வரைக்கும் அன்பரசு பேசிருக்காங்க ஜாயின் பண்ணிருக்காங்க படிச்சிருக்காங்கன்னா இவங்க லைஃப் எங்க போயிட்டு இருக்கு இவங்களுக்கு இன்னும் என்ன பிரச்சனை இருக்கு இவங்க எங்க ஸ்டக் ஆயிருக்காங்க என்ன நல்ல விஷயங்கள் நடக்கு இன்னும் என்ன நம்ம சப்போர்ட் பண்ணணும் இதுதான் என் மனசுல இருக்கு இருக்காங்க அவங்க நமக்கு பிசினஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்கணும் சரி ஏன் எங்களோட நான் கணப்புல வந்து நாங்க எவ்வளவு சம்பாதிக்க போறோம் எங்க டார்கெட் என்ன அது இருக்காது மெயினா எத்தனை பேரை சம்பாதிக்க வைக்க போறோம் எத்தனை பேர் வாழ்க்கையை சாதிக்க போறோம் எவ்வளவு பேர் நம்மகிட்ட நல்லதா வர போறாங்க என் கவனம் எல்லாம் அதை நோக்கிதான் இருக்கும் அவங்க லைஃப் நம்ம எப்படி டெவலப் பண்ண போறோம் அவங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் இதுதான் என் கவனம் ஃபுல்லா இருக்கும் மனசார நீங்க எங்கேயாவது தேடி புடிச்சு பார்த்தாலும் சரி அதுதான் வெளியே வரும் சுத்தி சுத்தி வரப்பா அந்த எண்ணம் வரும்போது அது அவங்களுக்கு தெரிய வந்துடும் அவங்களுக்கு சென்ஸ் பண்ண முடியும் இந்த ஆளு வந்து பணத்துக்காக நம்மள சுத்தி வரல பிசினஸ்க்காக சுத்தி வரல நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்காத ஆளு அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவோம் நம்ம சுத்தி இருக்கிறோம் மத்தவங்களை பார்க்கும்போது இப்படிதான் பாக்கணுமா தவிர அந்த ஏதோ ஒரு படத்துல கார்த்திக் படத்துல அவன் கல்யாணத்துக்கு போவான் பார்த்தா அங்க கொள்ளையடிக்கிறது பார்ப்பான் ஒரு செயின் இது 25,000 அது 40,000 அந்த கழுத்துல டேக்கிங் இருக்கும்
அந்த மாதிரி நம்ம மக்களை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதை கொள்ள விட என்ன வித்தியாசம் இருக்கு? அது இருக்கு நமக்கு. நான் எப்படி நீங்க சொல்றது 100% அல்டிமேட்டுடைய நோக்கமே வந்து நாம பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கறது அந்த ஒரு தாட் என்னுடைய ஆள் மனசுக்குள்ள சில சமயம் இருக்கு. சில சமயம் இல்ல பல சமயம் இருக்கு. அது தூக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நீங்க சொல்றது கரெக்டா வந்து அவங்களுக்கு வந்து உதவக்கூடிய ஹெல்ப்பா தான் இருக்கும். அவங்க நம்ம பேசுறதே வந்து அன்பர்ஸ் வந்தாருன்னா ஏதாவது ஒரு ஜாலியான ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாரு, பிசினஸ்க்காக பேச மாட்டாரு அப்படிங்க கூட கேட்டா சொல்லி கொடுப்பாருங்க கூடிய உணர்வு அவங்க மனசுக்குள்ள வரணும். அதுதானே சார் நீங்க சொல்ல வர்றது? நூத்துக்கு நேரம் அதான் வரணும். அவர்கிட்ட பேசினா சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும், நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நான் திரும்ப ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்றேன், லவ் காதல் காதல் வர்றதும் சேல்ஸ் பண்றதும் ரெண்டு ஒண்ணு. எப்போ ஒருத்தர் மேல நம்ம பிடிச்சிச்சு இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு தெரியக்கூடாது. கூட பேசிட்டு இருப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு லவ் ஆயிரும், நமக்கு தெரியாது கொஞ்ச நாளைக்கு என்னடா இருக்க முடியல அப்படின்னு தோணும். உங்களை விட்டுட்டு நமக்கு தோணும் போது. அவங்களே அறியாம நம்ம அன்பரசு கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும், அன்பரசு கூட இருக்கணும், இவரு நல்ல விஷயங்கள் செய்வார், இவரு நல்லதான் பண்ணுவாரு அப்படின்னு அவங்களுக்கே தோணி என்ன நடந்து எப்படி ஜாயின் பண்ணாங்க தெரியாது நடந்திருக்கும். அப்படிதான் அவங்களுக்கு நம்ம ஜாயின் ஆகுது ரெடி ஆயிட்டாங்க, நம்ம நம்ம டவுன்லைன் ஆகுது ரெடி ஆயிட்டாங்க. எப்ப ஆனாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, எப்ப உங்களை பிடிச்சிச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது, எப்ப உங்களுக்கு ஜாயின் பண்றாங்க தெரியாது, முடிவு எடுத்துருவாங்க, டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, நடந்து. இத வந்து நான் சேல்ஸும் லவ்வும் ஒண்ணு அப்படிதான் பாக்குறேன். ஓ சரி சரி கரெக்ட் சார். இது ஆமா இப்ப நல்லா வந்து நம்ம இன்னும் ஒரு படி இம்ப்ரூவ் ஆகி அவங்கள பாக்குறப்போ ஒரு பிசினஸ் மேனா பாக்காம ஒரு நல்ல நண்பனாக பார்த்தானா அந்த நண்பன் நீ என்னடா பண்ற சொல்லி கொடுன்னு சொல்லி கேட்க அவன் வாயால கேட்க வைக்கும். அது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது சில இடத்துல நம்ம ஜெனரல் பப்ளிக்ல வாழ்க்கைலாம் பார்க்கும் பண்ண முடியாது, பட் இதுதான் நம்மளோட வாழ்க்கை முறையா இருக்கும். நெட்வொர்க்கிங் வந்து நம்மளோட வாழ்க்கை முறை இல்லையா, நம்ம ஸ்டைல், நம்ம நம்ம வே ஆஃப் லிவிங். நீங்க சொல்றதுல சார் இப்ப என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு மேங்க சார், ஒருத்தர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து பிசினஸ் பண்ண மாட்டாரு, அல்லது பண தேவை நிறைய இருக்கு, நிறைய கடன் இருக்கு, பிசினஸ் பண்றதுக்கு தயார் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் கூட நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதெல்லாம் ஆள் பிடிக்கிற வேலை மாப்பிள்ள, நீ அது வேலை கேட்காது என்னால முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப அந்த நபர் கூட நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கறத ப்ரொமோட் பண்ணணுமா, அல்லது உன்னுடைய கஷ்டத்தை நாம அவனுடைய கஷ்டத்தை நம்ம மனதார கேட்கணுமா? ஓகே, ஒண்ணு வந்து அவரோட கஷ்டத்தை மனதார கேட்கணும். சரி சார். ஓகே, அதுக்கப்புறம் அவரு அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பாடுபட்டு இருக்காரு, என்னெல்லாம் முயற்சி பண்ணுறாரு, எப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதை தான் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணமே தவிர, இப்ப அவர் வந்து நான் ஒரு பொட்டி கடை வச்சு பழகணும் அப்படின்னா ஓகே வெரி குட், பொட்டி கடை வைக்கலாம், எப்படி வைக்கலாம், என்னென்ன சடங்கு போற, எப்படி வழங்க போற, அந்த ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர, அதை விட்டுட்டு நீங்க நெட்வொர்க்கிங்கா உடனே பண்ண முடியும்னா அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. அப்ப நம்ம அதை எப்படி அவர்கிட்ட ப்ரோமோட் பண்றது சார்? இப்ப நெட்வொர்க் பண்ண வேண்டாம் நீங்க சொல்றீங்க, நெட்வொர்க் பிசினஸ் பத்தி பேச வேண்டாம் சொல்றீங்க, ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ண சொல்றீங்க. அப்ப நம்முடைய நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் எப்படி அவர் ப்ரோமோட் பண்றது? இல்ல அங்கதான தப்பு, அங்க உங்க செல்பிஷ் வர மாதிரி ஆயிருதுல, நீங்க அவர் நல்லதுதான் சொல்றீங்க, பட் உங்க பிசினஸ் பண்ணாத அவர் நல்லா இருக்க முடியும் சொல்லும் போது அங்கதான் அவருக்கு இடிக்கு. இப்ப வந்து அவருக்கு நம்பிக்கை கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிதான் விளக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை கிடையாது. ரெண்டாவது அந்த மாதிரி பிசினஸ் பண்ண முடியும் நம்பிக்கை கிடையாது. அந்த ஒரு காலத்துல அவருக்கு என்னெல்லாம் நோக்கம் போதோ எங்கெல்லாம் போகணுமோ அதை தான் கூட்டிட்டு போகணும். இப்போ ஒரு படத்துல கூட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரிய வரும் யாரையும் லவ் பண்ணிருக்கு அப்படின்னு, உடனே அந்த கல்யாணம் முடிஞ்ச மாப்பிள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு எல்லாம் ஊர் ஊரா நாடு நாடா போயிட்டு அந்த அந்த காதலனை சேர்த்து வைக்கிறதுக்கு கூடயே போட்டுப்பாங்க. இந்த கூட்டிட்டு போற தருணத்துல அந்த காதலன் கூட அந்த ஹஸ்பண்ட் கூட லவ் வந்துடும் அவங்களுக்கு, அந்த பழைய காதலன் மறந்துட்டு. ஒரு ஒரு என் பழைய லவர் கூட்டு போறதுக்கு என் புருஷன் இவ்வளவு கஷ்டப்படுதான்னு சொல்லிட்டு படம் எண்டுல வந்து அவன் வேண்டாம் எனக்கு நீயே போகுதுன்னு சொல்லிட்டு போய் ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த எண்ணம் கிடையாது, இவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிதான் ஆகணும், அவங்களுக்கு அவ எப்படி கொண்டு வரணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்திலேயே அவங்க கூட போகணும், அப்பதான் அது டிராவல் ஆக முடியும். இல்லைன்னா நம்மளோட செல்ஃபிஷ் ஆயிரும், அங்க வந்து நம்மளோட உறவு துண்டிக்கப்பட்டிருக்கும்.
ஏன்னா கருத்து வேறுபாடு. அவருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பண்ணி எல்லாம் சம்பாதிக்கணும்னு நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு இதுலதான் சம்பாதிக்க முடியும் நம்பிக்கை. ரெண்டு பேருமே வேற ஒரு பாதையில பேசுறீங்க, நீங்க நண்பரே கிடையாது. ரெண்டு பேரும் அவங்க சுயநலவாதிகள் ஆயிருவாங்க. ஸ்பெஷலா அவர் எப்படி இருந்து போலாம், ஆனா நீங்க அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பு. நீங்க அவரு பாதையிலதான் போகணும். அவரை வந்து முதல்ல உங்களுக்கு ஒரு நண்பர், ரெண்டாவது அவரு வாழ்க்கை நல்லா இருக்கணும், மூணாவது அவரு நினைச்சதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு நெட்வொர்க் உங்களுக்கு கொடுக்க வைக்கலாம். அது கடைசியில் உள்ள விஷயம், அது அவருக்கு ஒரு சிந்தனை வராத வரைக்கும் நீங்க அதை பத்தி பேசவே கூடாது. அவரு கூட நெட்வொர்க் பத்தியே பேசக்கூடாது. அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அவருக்கு வேற ஜாப் வேணா ஜாப் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு தெரியும் ஜாப் வச்சு கண்டுபிடிக்க முடியாதா, தொழில் வச்சு நீங்க நினைக்கிறேன். பட் அவருக்கு சொல்லாருங்க,